இப்போ பண்ணது தான் கரெக்டு. என்ன ஒரே ஒரு தப்பு, எக்காரணத்தை கொண்டு அந்த பக்கம் போயிடாத, அப்படியே தூக்கி எறிஞ்சிடும். என்னன்னாலும் இப்படியே நல்லா எவ்வளோ முடியுமோ இவ்வளோ லெஃப்ட் வாயன், ஏற்றும் போது ஏற்றி திருப்பும் போது நல்லா லெஃப்ட் வந்துடு, வந்தினாலே வண்டி திரும்பிக்கும். ஹைட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க, ஹைட்டு தான் விட்டுற, ஹைட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஸ்லோ பண்ணி ஹைட்டு பிடிச்சா சர்க்கிள். என்ன கரகம் சுற்றிட்டு இருக்கிற, கரகம் சுற்றிட்டு இருக்க சண்முகம், இன்னும் நல்லா த்ராட்டில் கொடுத்து இன்னமும் பிரேக் அழுத்து சண்முகம், இன்னும் நல்லா பிரேக் அழுத்து சண்முகம். இல்லை இது பண்ணுறதே கொஞ்சம் டல்லாகுது, ஃபாஸ்ட்டும் இல்லை பிரேக்கிங்கும் இல்லை. அப்புறம் எப்படி நீ லெக் லாக்ஸ் இருக்குல்ல அடிப்பேன். டே காலை இந்த காலை ஊனாதரா, இன்னும் கூட நல்லா அழுத்த, ரொம்ப வண்டி ஹைட்டாகுது, செங்குத்தாக இருக்கு, ஸ்டெச்சுக்கு தான் ஹைட்லாம், சர்க்கிளுக்கு எதுக்கு ஹைட்டு, ஹைட்டு பின்னாடிலாம் வண்டி வரவே கூடாது, பிரேக் அடித்து முன்னாடி தான் இறங்கணும். இங்காய்ஸ் இப்போ அவர் கற்றுக்கிற ட்ராக் வீலி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இதுதான் பேசிக் சர்க்கிள், காலை காலை கீழே ப்ளேஸ் பண்ணியே சர்க்கிள் பண்ணோம், அப்புறம் அப்படியே காலை தூக்கி மேலே வச்சு சர்க்கிள் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஆஃப் ஹோல்டு சர்க்கிள் அடிக்க, ஆஃப் ஹோல்டு ஸ்டிச் அடிக்கணும், அதுக்கப்புறமா ஆஃப் ஹோல்டு சர்க்கிள் அடிக்கணும். ஆஃப் ஹோல்டு ஸ்டிச் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு, ப்ரோ ஃபஸ்ட்டு த்ராட்டில் மட்டும் எனக்கு வந்து சேர்த்து கொடுத்துங்க ப்ரோ, அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற த்ராட்டில் தான் நமக்கு வீலியே, ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுத்து ஏற்றிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு. நீங்கள் வைட் ஆனோடனே நர்வஸ் ஆகுறீங்க, பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, பிரேக் மட்டும் அடிங்க, ஒன்றும் இல்லை, பட்டு பட்டு பட்டுன்னு மிதிக்கிறீங்க ஆனால் பிரேக் மிதிக்க மாட்டேறீங்க, பொறுமையா. த்ராட்டில் கொடுத்து இழுத்துக்கோங்க, இப்போ நின்ன இடத்துல ஏறணும், போய் ஏறக்கூடாது, நின்ன இடத்துல ஏறிச்சுன்னா அவ்வளோதான், வீலி முடித்த மாதிரி தான். ஏ மெதுரா பிரேக் அழுத்துறா, அழுத்துறா, ஆ த்ராட்லையும் விடாத, த்ராட்லும் விடாத, கொடுத்துட்டே இரு, குட்டு விட்டு கூட கொடு, ஆனால் எப்படின்னா 10 தடவை கொடுக்குறத 5 தடவை மட்டும் கொடு. ஆ வச்சுட்டே இரு, வச்சுட்டே சுற்றினா உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்டா. ஆமாம் ஒரே திராட்டில் சுற்றினா இன்னும் இன்னும் 5 சர்க்கிள் சேர்த்து சுற்றலாம், ஆனால் பிரேக் நல்லா அழுத்திக்கணும். ஆ அப்படி இந்த மாதிரி பிரேக் அழுத்து, அப்படி அழுத்தும் போது வண்டி இறங்க போக்கும், இறங்க முடியாது, இறங்க விடாத அளவுக்கு த்ராட்டில் கொடு, நல்லா கிரு 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 கிருன்னு கொடு. விக்கி எங்கே ரேஸ் ஓட்டுக்கிற, ஒரு நிமிஷம், ஆ எங்கடா ரேஸ் ஓட்டுக்கிற, ஆ இப்போ எதுக்கு இப்படி வேகமாக ரேஸ் ஓட்டுருக்குற, பாய் பாய், எதுக்கு இப்படி வேகமாக ரேஸ் ஓட்டுருக்குற, இப்போ இப்போ அப்படியே அடுத்து போகலாம், எதுக்கு தூரம்லாம் நமக்கு வேணாம், இப்போ ஏற்றி அங்கே போ, டெட் ஸ்லோ பண்ணு, சர்க்கிள் போடலாம், வா நீ சண்முகத்தே போட்டலாம், வா அங்கேருந்து வா. ம் ஏன் சும்மாவே போடுவானோ, சும்மாவே போடுவானோ, போட்டுருவானோ, ஏன்டா ரேஸ் ஓட்டுக்கிற, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தா
அவன் எல்லாம் பண்றானா? இல்ல பண்றான். டேய் 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 கோ டேய் 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 அங்க ஏத்துறியா? அங்க இருந்து நேரா வா, நல்லா ஸ்லோ பண்ணு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்லோ பண்ணு. அப்புறமா திருப்புறது சொல்றேன். திருப்புறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா லெஃப்ட் நவுந்துக்கோ. நவுந்துட்டு வண்டி ரைட்டில் தள்ளிக்கோ. நீ லெஃப்ட் நவுந்துட்டு வண்டி ரைட்டில் தள்ளிக்கோ. தள்ளிட்டு தொங்கிட்டு ஸ்லோ பண்ணி வளைச்சினாலே சுற்றிடும். சர்க்கிள்லாம் விஷயம் இல்லை, ஸ்லோ பண்ணுறது தான் விஷயம். அவ்வளோ வேகமாக திருப்புற, கீழே விழுந்துருவாடி. த்ராட்லு த்ராட்லு, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்லோ. இக்கி எல்லாம் ஓகேதா? இக்கி ஏத்தி வரியா? நீ எப்பயும் டிராக் அடிக்கிற மாதிரி அடி. லைட்டா பிரேக் நல்லாவே அழுத்தி பிடிச்சிக்கோ. ஹைட்டு பிடிச்சி ஹைட் ஏற்று, ஹைட் ஏற்று ஸ்லோ தான் ஆகும். பிரேக் நல்லா அழுத்தி பிடிச்சி ஹைட் ஏற்று, ஹைட் ஏற்றுனாலே ஸ்லோ ஆயிரும். ஆ, நீ ஸ்லோ மட்டும் பண்ணு, சர்க்கிளில் சுற்றி போடலாம். இன்னைக்கு த்ராட்டில் கம்மியாக கொடு. ஆ, ஸ்லோ பண்ணு. ஆ, அவ்வளோதான். டூ ஸ்ட்ரோக்குன்றனால வேகமாக போகுது. திருவாத த்ராட்டில் குறைச்சிக்கோ, பிரேக் நல்லா அழுத்திக்கோ. ஆ, இப்போ போடணும்ல, அதே தான் கரெக்டு தான். போட்டுடலாம் பாரு, மூணு சர்க்கிள் பட்டு பட்டு பட்டுனு. ஆ, த்ராட்டில் கம்மியாக கொடு. ஆ, காய்ஸ் விக்கி மாதிரி நீங்களும் ஒரு லோ சிசி எடுத்துட்டிங்கன்னா பட்டாசாக கற்றுக்கலாம். ஆ, ஸ்லோ, அவ்வளோதான். திரும்பும்போது வண்டி ஹைட்லேயே இருக்கணும். ஹைட்டு மட்டும் விடக்கூடாது, எப்பயுமே ஹைட் ஏற்றிட்டீங்கன்னா போதும். இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடு, த்ராட்டில் கம்மியாக கொடுத்து இன்னமும் ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணு. பட்டாசாக விழுவும் சர்க்கிள். ஒரு பெரிய சிசி எடுத்துகிட்டு ஸ்லோ பண்ண முடியாமல் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மேக்ஸன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் டார்க்கும் இருக்கும், அதே சமயம் ஸ்லோவாக திரும்பணும்டா, ஸ்லோவாக திரும்பணும். வேகமாக திருப்புற, நான் ஹைட் எத்தி வா பரியல, எல்லாமே கரெக்டு தான். இன்னும் ஸ்லோவாக வா, அங்கேருந்து வரும்போதே ஸ்லோ பண்ணிக்க. 100 தானே, அது இறக்கிட்டா அப்புறம் டயர் கலந்துக்கும். ஆ, ஸ்லோ பண்ணு, ஸ்லோ பண்ணு. போகிற வேகத்துக்கே திருப்புறான் பாலு, எவ்வளோ வேகம் போனாலும் அப்பயே திருப்புறான். ஆ, அப்படி அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போதான் ஸ்லோ பண்ணிக்கிற. அதே மாதிரி லோ சிசில் இன்னொரு என்ன ப்ளஸ் கேட்டிங்கன்னா இன்டர்னஸே கிடையாது. ஆயில் கூட மாற்ற வேணாம், அப்படியே பெட்ரோல் அடிக்கும் போது ஆயில் கலந்து ஊற்றிட்டு அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். போட வைக்க முடியும் கமானுக்கு. ஆ, ஸ்லோ, ஸ்லோ. லைட்டாக அழுத்தி பிடிச்சிக்கோ, விட்டு விட்டு அடிக்காத பிரேக்கா. ஆ, ஸ்லோ, அவ்வளோதான், அவ்வளோதான். டே டே, திரும்பும் போது ஹைட்லேயே இருக்கணும்டா வண்டி. ஹைட் விடாத, நல்லா ஹைட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏற்றிக்க, அப்போ தான் திரும்பும். ஆ, ஸ்லோ, ஸ்லோ. ஆ, சூப்பர் ராடே.
இங்கேருந்து அங்கே போனால் இல்லை அந்த ஸ்லோ தான், அதான் கடைசி வரைக்கும் சிரிப்பை பாருங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா, வெறியான ஸ்லோ. அப்படியே ஹைட்டு மட்டும் ஏற்றிக்கோ, ஹைட்டு மட்டும் விடாத, வண்டி திரும்பும் போது இறங்கும், ஹைட்லே வச்சுக்கோ. சூப்பர்ரா, அப்படியே அப்படியே ஹைட்டு ஹைட்டு ரொம்ப அப்படியே ஹைட். பேசிக் சர்க்கிள் போட்டுட்டே இருக்கும்போது கழுத்துக்கு மேலே வச்சுக்கணுமா? ஆ, லாக் பண்ணுமா மேலே வச்சுக்கணுமா? லாக் பண்ணி சுத்து ஃபஸ்ட்டு, கீழே உள்ளே விட்டு ஃபுட்ரஸ்ல வச்சு அழுத்திக்கோ. ஆ, அது எதுக்கு அழுத்துறதுன்னா வண்டி ஹைட்லேயே இருக்கிறதுக்கோசரம். கால் மேலே வச்சா வெயிட்டுக்கு இறங்கும். இப்படி நம்ம அடியில் வெயிட் கொடுக்கும்போது பின்னாடியே தான் இருக்கும் வண்டி. காலை தூக்கி பார்க்குறேன், தூக்கி பாரு, தூக்கி. ஆமாம், சொன்ன மாதிரி காலை தூக்கி சுத்துறா. இப்போ பண்ணது தான் கரெக்டு. என்ன ஒரே ஒரு தப்பு, எக்காரணத்தை கொண்டு அந்த பக்கம் போயிடாத, அப்படியே தூக்கி எறிஞ்சிரும். என்னன்னாலும் இப்படியே நல்லா எவ்வளோ முடியுமோ இவ்வளோ லெஃப்ட் வாயன், ஏற்றும் போது ஏற்றி திருப்பும் போது நல்லா லெஃப்ட் வந்துடு, வந்தினாலே வண்டி திரும்பிக்கும். ஹைட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்க, ஹைட்டு தான் விட்டுற, ஹைட்டை மட்டும் பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான், ஸ்லோ பண்ணி ஹைட்டு பிடிச்சா சர்க்கிள். போடு விக்கி, ஆ ஸ்லோ பண்ணி விக்கி, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், திருப்பு மாதிரி ஹைட்டு மட்டும் விடாதடா தம்பி. ஆ, ஆண்டிலாம் திருப்பாத, ஆண்டில் திருப்புனா அப்படித்தான் ஆகும். லோ சிசி தாங்க சாண்டிலிங், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, நானே இந்த வண்டியில் தான் கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, இந்த இதுலேயே ரெட் கலர் ஒன்று வரும்ல, சேம் இதே தான், இதே சிசி, இதே பைக்கு. சேம் இதே சிசி, இதே பைக்கு, இதுலேயே தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னென்னா, இந்த அளவுக்கு சர்க்கிள் போகிற அளவுக்கு பிரேக் அடிக்கலாம் தெரியாது எனக்கு. அப்படியே த்ராட்டில் பவரில் போவேன், எக்ஸலேட்டர் கொடுக்க கொடுக்க வண்டி போகும்ல வெளியில், அந்த மாதிரி போவேன். ஆனால் எனக்கு வந்து ப்ராப்பராக வெளி அடிக்க தெரியாது. ஒரு பல்சர் வாங்கிட்டு தான் அப்புறமா கொஞ்சம் வெளி அடிக்க ஆரம்பித்தேன். அதுவும் பவரில் தான் அடித்தேன். ஒரு அப்பாச்சி வாங்கி தான் பிரேக்கிங்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன வண்டியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மக்கிட்ட இப்போ இருக்கலாம் பெரிய வண்டி, எல்லாருக்கிட்டையுமே இப்போ எல்லாட்டையும் மேக்ஸிமம் வண்டி வச்சுருக்கு வச்சுருக்காங்க. இந்த வாங்கிக்க அரசு இருக்குல்ல, இன்னும் நல்லா ஸ்லோ பண்ணி விக்கி. அசால்ட்டாக நீ போடுற போடுக்கு மூணு சர்க்கிள் சாதாரணமாக போட்டு இறக்குவ, இன்னும் ஹைட்டு மட்டும் வச்சு ஸ்லோ மட்டும் பண்ணு. ஆ, நல்லா லெஃப்ட் தொங்கிக்கோ திரும்புறதுக்கு. அதே தான் அதே தான், நல்லா லெஃப்ட் தொங்கிக்கோ, ஹைட்டு விடாதடா தம்பி, ஹைட்டு இப்போ ஏத்துறல்ல, அதே ஹைட்லேயே மெயின்டைன் பண்ணி. போடு போடு போடு, ஆ
சுதர்ஷா சாப்பிட்டியா? பாதி சர்க்கிள் இப்படிதான் சொல்லுவான். ஆனா எங்க பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல ஸ்டோரி, அப்புறம் ஃபாரின்ல ஸ்டோரி கேட்டா காசு இல்லைங்கிறது. அதே மாதிரி திரும்பும் போது ரொம்ப சாய்க்காத, வண்டி நேராகவே வை. என்னடா ஸ்டாப் அடிச்சுட்டுக்கிறான் டே, யாரா அவனுக்கு சொல்லி தரீங்க? அப்பா நீ வெறியான ஆள் போல்டான். ஸ்டாப் அடிச்சுட்டுக்கிறான். இங்கிருந்து அங்க 100 போயிருச்சானா? இங்கிருந்து அந்த புள்ளுகிட்ட போடு அப்படி எங்கால மாசா. இந்தாண்டா ஸ்லோ.